श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकके श्री वेदान्त आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पति शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यश्यद्वरदवक्त्राद्याः पारिषद्याः परशतम् विघ्नम् निघ्नन्ति सततम् विश्वक्षेऽनन्तमाश्रिये व्यासम् वसिष्ठनत्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातम् तपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः अधिकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरत्यघमशेषं यो हरिरित्तविषं स्तुतः अशेषाघहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः। भगवत् धर्मंगल् अप्डीन्नु सोल्लकूडियवा பாகவத தர்மங்கள், விஷ்ணு தர்மங்கள் இப்படி எல்லாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட தர்மங்களை சொல்லக்கூடிய கிரந்தம் ஸ்ரீ விஷ்ணு தர்மம். அதில் யுதிஷ்டருடைய சம்வாத ரூபமாக ஒரு விஷயம் பார்த்தோம். பகவானிடம் பக்தி வைப்பவனுக்கு என்னென்ன ஸ்ரேயஸ் எல்லாம் வரும் அப்படின்னா, சகலவிதமான ஸ்ரேயஸும் அவனுக்கு வரும், லௌகிகமான ஸ்ரேயஸும் வரும், அலௌகிகமான உயர்ந்ததான மேல் லோகத்திலே வரக்கூடிய சிரேசுகள் எல்லாம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை யுதிஷ்டிர சம்வாதம் மூலமாக சாதித்தார். அடுத்ததாக இப்பொழுது 67வது அத்தியாயம் பார்க்கணும். ஜனக கீதை என்பதாக இந்த அத்தியாயத்துக்கு பெயர் எழுதியிருக்கிறார்கள், அருளியிருக்கிறார்கள். ஜனகர் பகவானை குறித்து அருளி செய்த ஸ்தோத்திரங்கள் இருக்கிற அப்படின்னாலே ஜனக கீதை அப்படின்னு பெயர். ஜனக மகாராஜர் மிகவும் பிரசித்தமானவர். மிதிலா நகரத்திலே விதேக தேசத்திலே ராஜாவாக இருந்தவர். நிறைய யாகங்கள்லாம் பண்ணவர். பிரம்மஜானம் உள்ளவர். சாக்ஷாத் பரமாத்மா நாராயணனை குறித்து நல்ல தெளிவான ஞானத்தை உடையவர். ஜனகோ ஜனக இதி ஜனகன் ஜனகன் சொல்லி அந்த காலத்துல மகரிஷிகள்லாம் ஜனகரை தேடி ஓடி போவலாம். அவர் ஒருதரமாவது பார்க்கணும், ஒருதரமாவது சேவிக்கணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு ராஜ ரிஷியாக இருந்தவர். ஆனால்தான் சீதா பிராட்டியாரே அங்க அவதாரம் பண்ற. அப்படிப்பட்டவருக்கு அவதாரம் பண்ணி அவருடைய சுதா அவருடைய புத்திரி என்னும்படியாக இருக்க அவருடைய விருத்தாந்தம் ஒண்ணு இப்பொழுது பார்க்க போறோம். சவுனகௌவாச்சம் பூயஸ்ச்சுணு ராஜேந்திர ஜனகேன மகாத்மனாம் யத்கீதம் வகதா பக்திம் ஞானம் ஆசாத்ய கேசவே. சவுனகர் தானே சொல்லிட்டு இருக்கார். அப்போ சவுனகர் சொல்றார், கான ரூபமாக ஸ்லோக ரூபமாக ஸ்தோத்திர ரூபமாக அருளி செய்யப்பட்டது. இதனாலே பக்தியினுடைய மகாத்மியம் இன்னும் நன்னாக தெரியும். பக்தி மகாத்மியம் தானே கேட்கறது, இந்த பக்தியினுடைய மகாத்மியங்கிறது இன்னும் நன்னாக தெரியும். அப்படிப்பட்ட இதை நான் சொல்றேன் கேளும் அப்படின்னார். சர்வத்திர சமதிஷ்டிம் வை ஜனகம் மிதிலேஸ்வரம் பஷ்யந்தம் அச்சுதமயம் சர்வஞ்ச சச்சராச்சரம். ஜனக மகாராஜர் சர்வத்திர சமதிஷ்டியா இருந்தாராம். சர்வத்திர சமதிஷ்டி, எல்லா இடத்துலையும் சமமாக பார்க்க முடிஞ்சது ஜனகரால, எல்லாம் அச்சுதமயமாக பார்க்கிறார். அப்போ அவரை தேடிந்து ஒரு சமயம் ஒரு பிராமணர் ஒருத்தர் இருந்தார். திஜரூபம் சமாஷ்டாய தேவதேவோ ஜனார்தனா உபதஸ்தே மகாபாகம் பிரத்யுவாச்ச பார்த்திவம். சாட்சா தேவதேவதான ஜனார்தனன் எம்பெருமானே ஒரு பிராமண ரூபத்தை எடுத்துக்கொண்டு ஜனகரிடம் ஒரு சின்ன லீலை பண்ணலாம், அவர்கிட்ட கேட்கலாம் என்பதாக, அவரை பரிசோதித்து பார்க்கலாம் என்பதற்காக அந்த இடத்துக்கு வந்தார். தேவ உவாச்சாம் ராஜன் ஜனக பத்ரந்தே எத் பிரவீமி நிபோதத்து குருஷ்வச மகாபுத்தே எது சாதுமதம் தவா. சாட்சாத் எம்பெருமான் பிராமண ரூபத்துல வந்த உடனே ஜனகர் அவரை பூஜிக்க அப்ப அவர் சொன்னார், மகாராஜா ஜனக மகாராஜரே ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன், அதை நீர் கேட்கணும், கேட்டுட்டு அது உமக்கு அபிப்பிராயம் இருந்தால் அதை செய்யலாம் அப்படின்னார். பிருத்திவீம் பிருத்திவி பாலகா பாலயித்வா பிதாதவா
சொர்க்கம் கதஸ்ததா பிராதா சம்யக் சத்ய த்வஜோன் நிருபஹா. நம்ம வம்சத்துல எல்லாமே நல்ல பார்த்து நல்ல ராஜாக்களாக இருந்தா உம்முடைய பிராதா உம்முடைய பிதா எல்லாருமே பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். நீரும் வந்து பிரசித்தி பெற்ற ராஜாவா இருக்கார். துவம் புனர் நிரபிமான சர்வத்திர சமதர்சன ரிபுமித்ராதி வர்க்கேஷு கதமேதத் பவிஷ்யதி. ஆனால் நீர் மட்டும் அபிமானம் இல்லாம இருக்கீரே, என்னுடையது அப்படிங்கிற அபிமானம் இல்லாம இருக்கீரே. ஒரு ராஜாவா இருந்துட்டு ராஜ்யத்திலேயோ பூமியிலேயோ இல்ல ஐஸ்வர்யத்திலேயோ எது இல்ல அதிகாரத்திலேயோ ஏதோ உள்ள அபிமானங்கள்லாம் இருக்குமே ராஜான்னா, ஒரு கிரகத்துல இருக்கவனுக்கே இவ்வளவு அபிமானம் இருக்கு, இல்ல ஒரு கொஞ்சம் அரை ஏக்கர் நிலம் வச்சிருந்தா அதுல எவ்வளவு அபிமானம் இருக்கு, இல்ல நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் சேர்ந்தா அதுல எவ்வளவு என்னுடைய அபிமான என்னுடைய பைசா என்னுடைய ஆபரணங்கள் அப்படிலாம் இருக்கு. அப்போ மனுஷால் எல்லாருக்குமே அவாளுக்கு சொந்தமான விஷயத்துல அவளுக்கு அபிமானங்கிறது நன்னா இருக்கு. கொஞ்ச நிலம் இருந்தா கூட வரும், அதுக்கு நான் தான் சொந்தக்காரன் அப்படிங்கிற அபிமானம் இருக்கும். ஆனால் ஒரு ராஜ்யத்தையே ஆளக்கூடிய மகாராஜரான உமக்கு அபிமானமே இல்லையே. அபிமானம் தான் என்ன கேட்டா என்னுடையது என்னுடையது அப்படிங்கிற எண்ணம், அந்த எண்ணம் இல்லை. பின்ன எல்லாத்தையும் ஒன்னா பாக்குற சர்வத்திர சமதர்சனஹா. நீ ராஜா ராஜாவோட தான் பேசுறே இல்ல, ராஜாவையும் ஒன்னாதான் பாக்குற, சாதாரணமானவரையும் ஒன்னாதான் பாக்குறீர் நீர். அது மட்டுமல்ல, மித்ரேஷு மித்ரவன்னத்வம் ந அஹிதேஷு அரிவத் பவானே மத்தியஸ்தபாக்கசைவத்வம் ததா உதாசீன விருத்திஷு. நீ மித்திரர்களை மித்திரரா பாக்குறது இல்ல, சத்ருக்களை சத்ருக்களா பாக்குறது இல்ல. பொதுவாக லோகத்துல எல்லாரும் எப்படி இருப்பாங்கட்டா, மித்ரன் அப்படின்னா அவனை பார்க்கச்சே முகம் வளரும், அவனோட நன்னா சிரிச்சு தாராளமாக பேசுவார்கள், அவனை உபச்சரிப்பார்கள். சத்ரு அப்படின்னா அவனை பார்க்கச்சே மனசுக்குள்ள துவேஷம் வரும், அவனோட பேசவே மாட்டான், முகத்தை திருப்பிப்பான், அவன் எனக்கு வேண்டாதவன் அப்படிதான் லோகத்துல பார்த்துருக்கோம். ஆனா ஜனகர் அப்படி இல்லையா, மித்திரனை மித்திரன்னு அதிக ஸ்நேகத்தோட பாக்குறதும் கிடையாது, சத்ருவ சத்ருன்னு அதிக துவேஷத்தோட பாக்குறதும் கிடையாது, எல்லாரையும் ஒன்னாவே பாவிச்சுட்டு இருக்கே. இது நீர் எப்படி எப்படி நீர் இப்படி எல்லாம் இருந்துட்டு கதம் ராஜ்யம் கரிஷ்யதிங்கிற, எப்படி நீ ராஜ்யத்தை பண்ற? சத்தா அதிகோ ஏ விஷயாக தே வைராக்கிய பலான் இருப்பான், நீத்யா விஹீனஸ்து பகவான் கதம் ராஜ்யம் கரிஷ்யதி. அது மாத்திரம் இல்ல, ஆசைன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையோ, அதுவும் இல்ல. சப்தாதி விஷயங்கள்ல எல்லாருக்கும் ஆசை இருக்கும், நல்ல சப்தம்னா நல்ல சப்தம் கேட்கணும், நல்ல பாட்டெல்லாம் கேட்கணும், நாக்குனாலே நல்ல ருச்சி எல்லாம் ருசிக்கணும் அப்படின்னா பொதுவா எல்லாருக்கும் ஆசை எல்லாம் இருக்கும். அதுவும் மகாராஜாவா இருந்தா கேட்க வேண்டாம், மகாராஜாவா இருந்தா நல்ல கானங்கள்லாம் பாட சொல்லி சபையில உட்காந்து அழகா கேட்டு இருப்பார், நல்ல நத்தனங்கள்லாம் ஆட சொல்லி பார்த்துட்டு இருப்பார், நல்ல பலகாரங்கள்லாம் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு தோணும் மகாராஜாவோட முடிவே. ஆனால் மகாராஜரா இருந்துட்டு நீர் சத்தாதி விஷயங்கள்லாம் ஈடுபாடே இல்லாமல் இருந்துருக்கீரே. தவ பிரஜா மகாஹேதா மம மோஹேஷா மம மோகோ மகீபதே திரிவர்க்க சாதனம் பிரஜா ந தர்மாதி விரோதினி. இது உம்முடைய ஞானத்தை பார்த்தா எனக்கே மோகம் வருதுங்கிறார் பெருமாள் போய் சொல்றார் அங்க. இப்ப இதெல்லாம் எப்படி சாதிக்கிறீர் அப்படின்னு கேக்குறார். அதுக்கு ஜனகர் பதில் சொல்றார், ஜனக உவாச்சா சம்யகாஹ பவான் விப்ர வாச்சியமேவம் பவத் விதைஹி மமாபி ஸ்ரூயதாம் வாக்கியம் பவதோ எதி ரோச்சதே. எனக்கு சொல்ற பிராமணரே நல்ல கேள்வி கேட்டேன் நீர், இந்த கேள்வி பிராமணர்கள் தான் கேட்க முடியும். ஏன்னு கேட்டான்னா இதை நோட் பண்ணிட்டு வந்து இவர் எப்படி இருக்கார், சர்வத்திர சமதிருஷ்டியாக இருந்துட்டு இருக்கார், காமக்கோப காமக்ரோதங்கள்லாம் எதுவுமே இல்லாம இருந்துட்டு இருக்கார், அபிமானம் இல்லாம இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு இதெல்லாம் கவனிச்சுன்னு ஒருத்தர் வர்றாரு இல்லையோ, அது உண்மையிலே பெரிய விஷயம்தான். நீர் ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் கேட்ட மாதிரி நான் இப்ப ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீர் கொஞ்சம் கேட்கணும், உனக்கு பிடிச்சிருந்தா அதை எடுத்துக்கும் அப்படின்னு விட்டார். எதா சர்வகதோ விஷ்ணு பரமாத்மா பிரஜாபதி ததா மித்ராதி மத்தியஸ்த சஞ்சாகேஷு நிபாத்தியதம். பகவான் விஷ்ணு சர்வகதன், எல்லா இடத்துலயும் இருக்கான், எல்லாருக்குள்ளையும் இருக்கான் அப்படின்னும் போது, எல்லாருக்குள்ளையும் இருக்கிற பகவான் விஷ்ணுவை நம்மளால பார்க்க முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் மித்திரனும் சத்ருன்னு வித்தியாசம் எப்படி வர முடியும்? வெறும் மனுஷர்களை வச்சு பார்த்தா தானே மித்திரன் சத்ருன்னு வருது. மனுஷர்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பகவான் எல்லாருடைய சரீரத்துக்குள்ளும் எல்லாருடைய ஆத்மாக்குள்ளயும் பகவான் இருக்கானே, அதான் பகவானை பார்த்தா அப்புறம் பகவான் தான் எல்லாம் அப்படின்னு ஆயிடுது, அப்புறம் மித்திரன் சத்ரு அப்படிங்கிறது வராது. பிதா மாதா ததா பிராதா எதா நானியத் ஜனார்தனாத் பித்ருமாத்ரி மையம் சந்தாம்
तदा कुत्र करोम्यहम् एन्नै पोरुत्तवरैकुम् एन्नुडैय पिता एन्नुडैय माता एन्नुडैय भ्राता एल्लारुमे भगवान जनार्दनन दान् एना पिताவுக்குள்ளேயும் जनार्दनன் இருக்கார் மாதாவுக்குள்ளேயும் जनार्दनன் இருக்கார் அவர் இருக்கார்ங்கிறது நமக்கும் தெரியும் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு ஆனா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பகவானை நாம் உணர்ந்து கொண்டு மனசாலே நன்றாக உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையிலே நம்முடைய விவகாரத்தை நாம் செய்கிறோமா நாம் பேசுவதோ நாம் பார்ப்பதோ நாம் பழகுவதோ நாம் நடத்துவதோ எல்லாமே அந்த அடிப்படையில் இருக்கானா அது நமக்கு இல்லை வெறும் தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலையில் மட்டும்தான் நம்முடைய ஞானம் அப்படிங்கிறது இருக்கு ஆனால் தெரிந்து அதை உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையிலே பேச்சு வழக்கும் செயல் வழக்கும் ஜனகர் நடத்திட்டு இருக்கார் இப்போ அதனால அவர் சொல்ல என்ன பொருளுக்கும் பிதா யார் அப்படின்னு கேட்டான்னா ஜனார்தனன் மாதா யார் அப்படின்னு கேட்டா ஜனார்தனன் भ्राता यारना जनार्दन सोहम ब्रवीम यद्वाक्यम तन्निबोध द्विजोत्तम अनेक रूप रूपोयम विष्णुरे वाक्यलम जगत द्विजोत्तमरे ब्राह्मणोत्तमरे ஒரு விஷயம் நான் சொல்றேன் கொஞ்சம் காது கொடுத்து கேளும் விஷ்ணுரேவ அகிலம் ஜகத் மொத்த ஜகத் எல்லாமே பகவான் விஷ்ணுதான் விஷ்ணு பிதாமே ஜகத பிரதிஷ்டா விஷ்ணுர் மாதா விஷ்ணுரேவ கஜோமே विष्णुर्गति विष्णुमय तथास्मि विष्णु स्थितोस्मि अक्षगतश्च विष्णु என்னுடைய पिता विष्णुदान पिता विष्णुदान माता विष्णुदान உலகத்துக்கெல்லாம் ஸ்திரமான ஆதாரமான பிரதிஷ்டையாக இருக்கக்கூடியவர் विष्णुदान भ्राता विष्णुदान गति विष्णुमयम எல்லாம் விஷ்ணு ஸ்திதோஸ்மி நான் விஷ்ணுவிடம்தான் நான் நிலை பெற்று எனக்கு ஆதாரமா இருக்கிறவரும் விஷ்ணுதான் அக்ஷகதச்ச விஷ்ணு நான் பார்க்கிறேன்னா பார்க்கிற ஒவ்வொரு பொருளிலையும் விஷ்ணு இருக்கான் மாத்திரம் இல்ல என்னுடைய பார்வையிலையும் விஷ்ணு இருக்கான் என்னுடைய கண்ணுலையும் விஷ்ணு இருக்கான் யோ மே மமத்வோபகதஸ்ய விஷ்ணு யச்சாரி பூதோ மம சோபி விஷ்ணு திவம் வியர்போக்குபஸ்ச விஷ்ணு பூதானி விஷ்ணு புவனானி விஷ்ணு எனக்கு வேண்டியவன் சொல்லிட்டு வேணா ஒருத்தன் வந்தான்னா அவனுக்குள்ளயும் விஷ்ணு இருக்கிறது தான் நான் பாக்குறேன் எனக்கு வேண்டாதோன்னு எவனால யுத்தத்துக்கு வந்தான்னா அவனுக்குள்ளயும் விஷ்ணு இருக்கிறது தான் நான் பாக்குறேன் அது மாத்திரம் இல்ல அச்சேதன வஸ்துக்கள் மேல்லோகம் ஆகாசம் பூலோகம் இங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் ஜோதிஷிகள் புவனங்கள் பூதங்கள் எல்லாமே விஷ்ணு தான் பசியாமி விஷ்ணு நபரம் தத்தோன்யது शृणोमि विष्णु न परम तथोन्यत स्पृशामि विष्णु न परम तथोन्यत जिघ्रामि विष्णु न परम तथोन्यत रसामि विष्णु न परम तथोन्यत मन्ये च विष्णु न परम तथोन्यत जिघ्रामि विष्णु न परम तथोन्यत नमामि विष्णु न परम तथोन्यत बुद्ध्यामि विष्णु न परम तथोन्यत सर्वं हि विष्णुः न परम तथोन्यत நான் எதை பார்க்கிறேனோ அது விஷ்ணுதான் விஷ்ணுவை தான் பார்க்கிறேன் நான் எதை கேட்கிறேனோ அது விஷ்ணுதான் நான் எதை தொடுகிறேனோ அதுவும் விஷ்ணுதான் நான் எதை மூக்கினாலே முகர்கிறேனோ அதுவும் விஷ்ணுதான் நாக்கினாலே எதை சுவைக்கிறேனோ அதுக்குள்ளேயும் விஷ்ணு இருக்கான் எதை நினைத்து பார்க்கிறேனோ அதுக்குள்ளேயும் விஷ்ணு இருக்கான் நமாமி விஷ்ணு எல்லா இடத்துலயும் நான் விஷ்ணுவை பார்க்கிறேன் அந்த விஷ்ணுவே நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன் நான் தத்தோன்யத்து அவனை காட்டிலும் உயர்ந்தது வேற எதுவும் கிடையாது உயர்ந்தது இல்லை மாத்திரம் இல்ல அவனை காட்டிலும் பின்னமான பின்னமானதுன்னா அவன் இல்லாமல் ஒரு வஸ்து தனித்து இருக்கக்கூடியது அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது சர்வம் ஹி விஷ்ணு ந பரம் தத்தோன்யது எல்லாமே விஷ்ணுதான் விஷ்ணுவை தவிர வேற கிடையாது விஷ்ணுவை தவிர வேற கிடையாதுன்னு அத்வைத்தன் சொல்லல விஷ்ணுவோடு கூட இல்லாமல் எதுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம் எப்ப எல்லா வஸ்துக்குள்ளயும் விஷ்ணு இருக்கானோ அப்ப அந்த வஸ்துவாவே விஷ்ணு இருக்கான்னு ஆயிடுது அப்படி இல்லாமல் பகவான் இருக்கிறது இல்ல அப்படின்னு அர்த்தம் விஷ்ணு சமஸ்தம் ந பரம் தத்தோஸ்தி விஷ்ணு சமஸ்தம் ந பரம் ச தேவா விஷ்ணு ஸ்தவீயான் ந பரம் தத்தோஸ்தி விஷ்ணு லகீயான் ந பரம் தத்தோஸ்தி விஷ்ணு கரீயான் ந பரம் ததோன்யத்து சமஸ்தம் விஷ்ணு எல்லாம் விஷ்ணுதான் அவன் இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம் यदा न विष्णु व्यतिरिक्तमन्यत् चिनोमि पश्यामि यथा तथा स्पृशोमि स्पृशामि सत्येन तेनोपशमं प्रयान्तु दोषा विमुक्ते परिपन्थिनो ये விஷ்ணுவை தவிர வேற ஒண்ணு கிடையாது விஷ்ணுவை தவிர வேற எதுவும் நான் பாக்குறது இல்ல விஷ்ணுவை தவிர வேற எதையும் கேட்கறது இல்ல விஷ்ணுவை தவிர வேற எதையும் தொடறது இல்ல தொட்டா அங்கேயே அது வஸ்துக்குள்ளயும் விஷ்ணு இருக்கான் அப்படின்னு ஆச்சுன்னா
அப்போ இந்த ஒரு சத்தியத்தினாலே என்னுடைய தோஷங்கள் எல்லாம் போகும். விஷ்ணுவை நான் அனுபவிப்பதற்கு தடையா இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் போகும். நமேஸ்தி பந்தோர் நச்சமேஸ்தி சஸ்துஹு ந பூத வர்க்கோ ந ஜனோ மதன்யா பிரத்யத்வம் சாஹம் அந்நே சரீர பேதேர் விபின்ன விசஸ்ய ஹரே ஸ்வரூபம். எனக்குன்னு பந்து கிடையாது, எனக்குன்னு சத்ருன்னு யாரும் கிடையாது. ஏன்னா எல்லாம் விஷ்ணுவா இருக்குன்னா வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது. அதனால மொத்தமுமே பகவான் ஹரியனுடைய ஸ்வரூபந்தான். மூர்த்தா மூர்த்தி விசேஷந்து பஸ்ரஸ்தன்மயந்திஜ குரோத அரிசாத் யோபாவாக ஸ்தாசந்தி ஹிருதய கதம். இப்படியாக மூர்த்தம் அமூர்த்தமான எல்லா வஸ்து, அதாவது உருவம் உடையது உருவம் இல்லாதது அப்படிப்பட்ட எல்லா வஸ்துவும் விஷ்ணுமயமா இருக்கும்போது நம்ம எதை கோபிச்சுக்க முடியும்? எல்லாமே விஷ்ணுமயம் தானே. கோபமும் கிடையாது, சந்தோஷமும் கிடையாது. சத்வம் பிரசீத மோகோயம் அசச்சேன் மம சுவிரத ததாபி மாருஷம் சுகாரிஷீஹி அசிகித்யாஹி மோஹிதாஹ. எனக்கு அனுகிரகம் பண்ணணும், நான் இப்படியாக நினைச்சுட்டு இருக்கேன். அதாவது ஜனகர் சொல்ற ததாபி மா ருஷம் காரிஷிஹி, கோவப்படாது, என்கிட்ட கோவப்பட வேண்டாம். அச்சிகித்யாஹி மோஹிதாக, மோகம்னு ஒண்ணு வந்துட்டு சொல்ற, மோகம்னா அஜ்ஞானம், அதுக்கு மருந்து கிடையாது, சிகிச்சை கிடையாது. அது அவ சாஸ்திரம் படிச்சு அவளே சரியா கேக்கும். சௌனக உவாச்ச பகுரூபஸ்தோ ரூபம் சங்கச்சக்கர கதாதரம் தரிசியாமாசு சுப்ரீதோ ஜனகாய ஜனார்தனா. இப்படி ஜனக மகாராஜா சர்வம் விஷ்ணுதான், பிராமணரே கேளும், மொத்தமும் விஷ்ணுதான் எடுத்து உண்ணுவனா எடுத்து சொன்னாரா? அப்ப அந்த பிராமணர் சொன்னார் எல்லாம் விஷ்ணுதான் சொல்லி. அப்ப நான் யாரு அப்படின்னா நீரும் விஷ்ணுதான் அப்படின்னு. உடனே அந்த பிராமணர் வாஸ்தவம் தான், நானும் விஷ்ணுதான், இதோ என்னை சேவின்னு விஷ்ணு ரூபத்துல வந்து நின்றார். தன்னுடைய பிராமண வேஷத்தை மாற்றி விஷ்ணு ரூபத்திலே சேவை சாதித்தார். தத்தஸ்தத் தரிசனாத் ரூபம் சிரம்ய பிரணதம் பிரபு ஆத்ய பிரஜாபதிபதி பிரித்திவாச்சாச்சிதோ ஹரிஹி. அப்போ அப்படிப்பட்ட பகவத் ரூபத்தை இவர் ஜனகர் சிரஸ்னாலே வணங்கி சேவிக்க அப்ப பகவான் பேச ஆரம்பித்தார். பகவான் உபாச்ச வரன் வரைய பூபால பரிதுஷ்டோஸ்மிதே நக மையர்ப்பித மனோபுத்தே சதைவாகம் நதுர்லபா. ஒரு வரனை கேளும் ஜனக மகாராஜிட்ட பகவான் சொல்ற, ஏதாவது ஒரு வரனை கேளும், அவன் விஷயத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னார். ஜனக உவாச்ச எதி தேவ பிரசன்னோஸ்தி பிரசன்னோசி சம்யக் ஆராதிதோமயா தத்ருணோமி வரம் பக்தி தொய்யே வாஸ்து சதா மம. பகவானே உமக்கு நல்ல ஆராதனம் நடந்ததானால், உண்மை நன்றாக பூஜித்தேன் ஆனால் அப்பொழுது எனக்கு வரம் கொடும். வாஸ்தவம் தான், என்ன வரம்னா பக்தி ஹி தொய்யே வாஸ்து, உன்னிடம் பக்தி இருக்கணும், நிலையான பக்தி இருக்கணும், வேற யார்ட்டையும் இல்லாமல் உங்ககிட்ட பக்தி இருக்கணும்னு பகவான் கிட்ட வரம் கேட்டார். ஏவம் பவிஷ்யதி அப்படியே ஆகட்டன்னு பகவான். ஏவம் பவிஷ்யதி இத்துக்துவா ததோ அந்தர்தானமீஸ்வர சோபிலே பேலயம் விஷ்ணு பக்தியா யோகி சுதுர்லபம். அதுக்கப்புறம் ஜனக மகாராஜனும் யோகம் பண்ணி கடைசியில அவர் பகவானுடைய ஸ்தானத்தை அடைந்தார். இது கிருஷ்ணேனர வியாக்ர குர்வன் பக்திம் நரசதா பிராப்னோதி புருஷ வியாக்ர முக்திம் சாப்பிதி துர்லபாம். இப்படி பகவான் கிட்ட யார் பக்தி பண்றாளோ அவர்கள் கடைசியிலே மோட்சத்தை அடைவார் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் இங்கேயும் பகவத் அனுபவத்தை பெறுவார்கள் அப்படின்னு ஆச்சு. இதுவரை 67வது அத்தியாயம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகி மகிஷாஹ கோபிராமணேபியே சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஹரத்யகமசேஷம் யோ ஹரிரித்யபிசம்ஷ்டுதஹ அசேஷாதஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.